அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் கேட்க இருப்பது எழுத்தாளர் திரு நா. பார்த்தசாரதி அவர்களின் சிறுகதை ஜன்னலை மூடிவிடு. விருந்தினர்களெல்லாம் ஊருக்கு போய்விட்டார்கள். வாயிலில் மணப்பந்தல் பிரித்தாயிற்று. இரண்டு மூன்று நாட்களாக வெயில் தெரியாமல் இருந்த முன்புறத்தில் வெயில் தெரிகிறது. ஒரு பெரிய திருமணம் நடந்து முடிந்த சின்னங்கள் வீடு நிறைய தோன்றுகின்றன. சந்தனமும் பூவும் பட்சணங்களும் நிறைந்திருக்கிறார் போல வீடே மணக்கிறது. இன்னும் ஒரு மாதமானாலும் இந்த மணம் வீட்டிலிருந்து போகாது போல் இருக்கிறது. கல்யாணத்துக்கு திருமணம் என்று பேர் வைத்திருக்கிறார்களே, அந்த பேர்தான் எத்துணை பொருத்தமாக இருக்கிறது. கல்யாணம் நடக்கிற வீட்டில் அதன் முன்னும் பின்னும் மணநாளிலும் எதுவென்றும் எதிலிருந்தென்றும் தெரியாமல் எல்லாம் கலந்ததாய் எல்லாவற்றிலிருந்தும் மணப்பதாய் வீடு முழுவதும் மங்களமாக பரவி நிற்கிற மனத்தை அனுபவிக்கிற போதுதானே கல்யாணத்தை மணம் என்று அழைப்பதன் பொருத்தம் புரிகிறது. அவர் மணமகளின் தந்தை. அந்த சில ஆண்டுகளாக அவரும் அவருடைய நோயும் வாசற்புறத்து அறையை விட்டு வெளியேறியதில்லை. அவருக்கு பக்கவாதம், நடமாட முடியாமல் கிடக்கிறவர். தம் ஒரே பெண்ணுக்கு உறவினர்கள் உதவியுடன் திருமணம் முடித்துவிட்டால் கேட்கவா வேண்டும் திருப்திக்கு? சுபகாரியம் நன்றாக நடந்துவிட்டது. அந்த அறையின் ஜன்னல் வழியாகத்தான் கொட்டுமேளத்தின் ஓசையை அவர் கேட்டார். அந்த ஜன்னல் கம்பிகளின் இடைவழி வழியேதான் தம்முடைய பெண் மணக்கோலத்தில் அழகுச் சிலையாய் மையிட்டு மலர்சூடி கூரையுடுத்தி குனிந்த தலையோடு வீற்றிருந்ததை அவர் பார்த்தார். அந்த ஜன்னல் வழியாகத்தான் தமது தளர்ந்த கையால் அட்சதையை அள்ளி போட்டு மணமக்களை வாழ்த்தினார். நல்ல வேளையாக அவருடைய அறையிலிருந்து மணச்சடங்குகள் நடந்த வீட்டுக்கூடம் தெரியும்படி அந்த ஜன்னல் அமைந்திருந்தது. பெண்ணை தாரை வார்த்து கொடுக்க தம்பியையும் தம்பி மனைவியையும் கிராமத்திலிருந்து வரவழைத்திருந்தார். அன்னத்தை தம் கையாலேயே தாரை வார்த்து கொடுக்க வேண்டுமென்று அவருக்கு கொள்ளை ஆசை. கால்களும் உடம்பும் நோய்க்கு சொந்தமாகி நோயை தமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட பின் அது எப்படி முடியும்? சபையிலும் அது நன்றாக இருக்காது. அன்னத்தை பெண் வளர்ப்பது போலவா வளர்த்தாரவர்? ஏதோ கிழிக்குஞ்சு வளர்க்கிற மாதிரி பொத்தி பொதிந்து வளர்த்தார். தாயில்லா பெண்ணை தகப்பன் தனியாக இருந்து வளர்த்து பெரிதாக்குவது என்பது எத்தனை கடினமான காரியம். பிடிவாதமாக இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டு வீட்டு வேலைகளுக்காக சமையற்காரனை போட்டுக்கொண்டார். அவருக்கு நெஞ்சு உரம் அதிகம். அப்போது அந்த வயதில் இளமையின் லட்சிய ஆர்வம் அவர் மனத்தில் கணக்கற்று நிறைந்திருந்தது. அவர் நிறைய சம்பாதித்தார், நிறைய செலவழித்து வசதியாக வாழ்ந்தார். திரைப்படங்களுக்கும் நாடகங்களுக்கும் பாடல் எழுதி கொடுக்கும் பெயர் பெற்ற கவி அவர். ஆயிரம் ஆயிரமாக பணம் குவியும், புகழ் குவியும். அன்னத்தை பெற்றவள் இந்த புகழில் மோகங்கொண்டுதான் அவரை காதலித்து மணந்து கொண்டாள். அன்னத்தின் தாயார் இறக்கும்போது அன்னத்துக்கு 7 வயது. அன்னம் என்பது அவர் அவளுக்கு பிரியப்பட்டு சூட்டின பெயர். சின்ன வயதிலேயே அவளுடைய நடை தனி அழகுடன் இலங்கும். தான் நடந்து செல்கிற இடத்துக்கே தன்னுடைய நடையால் அழகு உண்டாக்கிக் கொண்டு நடக்கிறார் போல நடப்பாள் அவள். கோமு என்று ஏதோ பழைய கர்நாடக பேர் ஒன்றை அவளுக்கு சூட்டியிருந்தாள் அவள் தாய். உன்னை அழைக்கிற போதெல்லாம் உன்னுடைய அழகிய நடையை புகழ்கிற மாதிரி உனக்கு ஒரு பெயர் சூட்டப் போகிறேன் குழந்தாய் என்று சொல்லிவிட்டு ஆசையோடு அன்னம் என்று பெயர் சூட்டினார் அவர். அன்னப்பறவை தான் அழகாயிருக்கிறதோடு தான் நடந்து செல்கிற இடத்துக்கே தன் நடையால் அழகு உண்டாக்கும் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார் அவர். கோமு என்ற பழைய பெயர் எல்லாருக்குமே மறந்து போகும்படி செய்துவிட்டார் அவர். அன்னம் என்று வாய் நிறைய அழைத்தவுடன் துவள துவள அன்ன நடை நடந்து வந்து என்னப்பா கூப்பிட்டீர்களா என்று பாசத்தோடு கேட்கிற நிகழ்ச்சி இனி இந்த வீட்டில் நடக்காது. இதோ இன்று இன்னும் சிறிது நேரத்தில் அவள் கணவன் அவளை அழைத்து கொண்டு ரயிலேறிவிடப் போகிறான். கிழவருக்கு கண்களில் நீர் முட்டிற்று. தன்னை யாரும் பார்த்துவிடாமல் ஒருக்களித்து படுத்து கொண்டார். மணவீட்டில் அழலாகாதே. இனி இந்த வீட்டில் என்ன இருக்கிறது? நானும் சமையற்காரனும் தனிமையும் ஏக்கமும் தான் இருக்கின்ற பொருள்கள்.
இந்த வீட்டில், இதன் முன்புறமுள்ள பூந்தோட்டத்தில், என் அறையில் எங்கும் அன்னம் நடந்து நடந்து ஒரு அற்புத அழகை படிய வைத்திருந்தாள். ஊதுவத்தி அணைந்த பின்னும் அந்த மனம் இருக்கிற மாதிரி அந்த அழகு இனி இந்த வீட்டில் இருக்குமா? இந்த வீட்டில் தங்குமா? குழந்தாய், உன்னை பெண் வளர்ப்பது போலவா வளர்த்தேன்? சக்தி உபாசனை செய்கிறவன் போலல்லவா உபாசனை செய்தேன்? நீ இப்படி வளர்ந்து பெரியவளாய் வனப்பெல்லாம் பொலிய நின்று கொண்டு யாரோ ஒரு ஆண் பிள்ளையுடன் போவாய் என்று நினைத்தேனா? அப்பா, தூங்குகிறீர்களா? குயிர் குரல் அவள் செவிகளை நிறைத்து கொண்டு கேட்கிறது. வளை ஒலி, மல்லிகை மணம், கூரைப்புடவை மொடமொடப்பு, மணப்பெண்ணின் வாசனை. பின்னால் படுக்கை அருகில் அன்னம் வந்து நின்று கொண்டு கூப்பிடுகிறாள். அவள் நிற்பதால் அந்த அறையே அழகாயிருக்கும். புக்ககம் புறப்படுகிற போது அபசகுணம் மாதிரி தன் கண்ணீரை காண வேண்டாம் என ஒருக்களித்தபடியே கண்ணீரை துடைத்து கொண்டு பின்பு திரும்புகிறார். அவளை திரும்பி பார்த்தவருக்கு மெய் சிலிர்கிறது. இந்த பெண்ணுக்கு இன்றைக்கு மட்டும் இத்தனை அழகு எங்கிருந்து புதிதாக வந்தது? புக்ககம் புறப்படுகிற காலத்தில் பெண்ணுக்கு இந்த மலர்ச்சி வருவது இயல்பா? அல்லது பெண்ணை பிரிந்து வெகு தூரத்துக்கு அனுப்பப் போகிறோம் என்ற தாபத்தினால் என் கண்களுக்கு மட்டும் அதிகமான அழகுகள் தெரிகின்றனவா? இது என்ன மனம்? இந்த மனம் இன்றைக்கென்று இவளுக்கு எங்கிருந்து வந்தது? இவளுடைய சரீரமே இன்று எல்லா பூக்களின் மனமும் கலந்து பூத்திருக்கும் பூவாக மாறியிருக்கிறதா? என்னுடைய இரத்தத்தில் அரும்பி வளர்ந்த உடலிலிருந்து இந்த மனத்தை அனுபவிக்கிற போது ஒரு தந்தை என்கிற உறவில் எனக்கு இத்தனை பெருமிதமா? என்ன அப்பா இப்படி பார்க்கிறீர்கள்? கொஞ்சம் அப்படியே நின்று கொண்டிரு அன்னம். உன்னை நன்றாக பார்த்து எப்போது நினைத்தாலும் உன் முகம் உடனே நினைவில் வருகிறார்போல் மனத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இதை கேட்டு அன்னம் சிரிக்கிறாள். இல்லை, யாரோ அவளுடைய இதழ்களின் மேல் ஜலதரங்கம் வாசிக்கிறார்கள். அன்னத்தின் கன்னத்தில் நாணம் பூக்கிறது. இல்லை, அவளுடைய கன்னங்களில் கனிகள் கனிகின்றன. வலது இடுப்பில் குடம் ஏந்தி இடை வளைய, நெஞ்சும் கண்களும் வேறெங்கோ வளைய சகுந்தலை நிற்கிற மாதிரி சித்திர சக்கரவர்த்தி ரவிவர்மா ஒரு படம் எழுதியிருக்கிறான். அந்த படத்தில் சகுந்தலை நிற்கின்ற அழகுதான் உலகத்து பெண்ணழகின் சிகர நிலை. அதே அழகோடு அன்னம் இப்போது மனக்கோலத்தில் சற்றே தயங்கி ஒரு பக்கம் சாய்ந்தாற்போல் நிற்கிறாள். நிமிர்ந்து விரைப்பாக நிற்கிற பழக்கமே அவளுக்கு இல்லை. நடந்தாலும் அழகு, நின்றாலும் அழகு, அவளே ஓர் அழகு. அழகே அவளுக்கு ஓர் உருவம். மைதீட்டிய கண்கள், பூச்சூட்டிய கூந்தல், முதல் நாள் நலங்கிட்ட சிவப்பு அழியாத பொன்னிற பாதங்கள், அக்னியே கொழுந்து கொழுந்தாய் படர்ந்து புடவையாய் மாறி உடம்பை தழுவிக் கொண்டிருக்கிற மாதிரி நல்ல சிவப்பில் பட்டுப்புடவை அணிந்து கொண்டிருக்கிறாள். கால்களின் விரல்களில் வெள்ளி மெட்டி, நடக்கிற போதெல்லாம் கிணுங் கிணுங் என்று பேசுகிற அழகு. அன்னம், கிழவருக்கு குரல் தழுதழுத்தது. பேச வரவில்லை. அழக்கூடாது என்றுதான் அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அழுகை பீறிட்டு கொண்டு வந்துவிட்டது. சிறு குழந்தை போல் பொங்கி பொங்கி அழலானார் அவர். இது என்னப்பா பச்சை குழந்தை மாதிரி? யாராவது பார்த்தால் சிரிக்கப் போகிறார்கள். நான் எங்கே ஓடிப்போய்விடப் போகிறேன்? உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியுமா அப்பா? மாதத்துக்கொருமுறை அவரை அழைத்து கொண்டு கண்டிப்பாக இங்கு வந்து இரண்டு நாட்கள் இருந்துவிட்டு போவேன். எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்ப வேண்டிய நீங்களே இப்படி அழுதால் நான் என்ன செய்வது? அவள் குரலும் கம்மிற்று. பாசம் எத்தனை பொல்லாதது! தன்னுடைய புடவை தலைப்பால் அப்பாவின் கண்ணீரை துடைக்கிறாள் அன்னம். அப்படியே இரண்டு கைகளையும் பற்றி கண்களில் ஒத்திக்கொள்கிறார் அவர். இந்த கைகள் என்னுடையவை. இன்று இவற்றை நான் இழக்கிறேன். இதயமே வீங்கி வெடித்துவிடும் போல் துக்கமாக இருந்தது அவருக்கு. இத்தனை துக்கத்தை இதற்கு முன்பு அவர் அடைந்ததில்லை. கல்யாணத்துக்கு பாணி கிரகணம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பெண்ணின் கையை கணவனிடம் பிடித்து கொடுக்கும் போதே தகப்பனுடைய கை ஒடியத்தான் வேண்டுமா? வாசலில் சாமான்களை வண்டியில் ஏற்றுகிற ஓசை கேட்கிறது. ரயிலுக்கு நாளையாயிற்று என்று மாப்பிள்ளையின் தாயார் கூச்சலிடுகிறாள்.
அந்த அறைக்கு வெளியே வீடே பிரயாண பரபரப்பில் இருக்கிறது. வீடு முழுக்க கட்டுச்சோறு மணக்கிறது. சாமான்களை வண்டியில் ஏற்றுகிறார்களா, அல்லது அவருடைய மனத்தில் பொங்கிக் கொண்டிருந்த பாச உணர்வையே வாரி ஏற்றிக்கொண்டு போகிறார்களா? உடம்பை பார்த்து கொள் அன்னம், வெள்ளி செவ்வாய் எண்ணெய் குழி தவறாதே. உனக்கு எப்போது எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எழுது. உன்னுடைய நினைப்பை முதலாக வைத்து கொண்டுதான் நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டும். அடிக்கடி வந்து போய்க் கொண்டிரு. குரல் அடைத்தது. மறுபடியும் அழலானார் அவர். அரைவாசலில் பூட்ஸ் ஒலி கேட்கிறது. அன்னத்தின் கணவன் வருகிறான் போலும். அவர் கண்களை துடைத்து கொண்டு படுக்கையில் சாய்ந்தாற்போல் உட்காருவதற்கு முயல்கிறார். வாருங்கள் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையும் அன்னமும் விழுந்து வணங்குகிறார்கள். பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் என்று வாழ்த்துகிறார். சம்பந்திகள் வருகிறார்கள். விடை பெறுகிற சம்பிரதாயம் முடிகிறது. செல்லமாக வளர்ந்த பெண் பார்த்து வைத்துக் கொள்ள வேணும். கண் கலங்க சொல்லி அனுப்புகிறார். அவர் மனம் கலங்க பார்க்கிறார். எல்லோரும் வண்டி ஏறிவிட்டார்கள். அவர் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அன்னம் மறுபடியும் ஓடி வருகிறாள். தனியாக அப்பாவிடம் இன்னொரு முறை சொல்லிக்கொள்ள வேண்டுமென்ற ஆசை. நான் போய் வரட்டுமா அப்பா? இப்போது அவள் கண்களில் நீர் நிறைகிறது. மகாராஜியா போய் வா அம்மா. குனிந்து வணங்கிய பெண்ணின் தலையை தொட்டு ஆசீர்வாதம் செய்கிறார். அன்னம் எழுந்து திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்து போய் வண்டியில் ஏறிக்கொள்கிறாள். வண்டியிலிருந்து வலது கையை தாமரைப்பூ போல தூக்கி ஆட்டுகிறாள். வண்டிகள் நகர்கின்றன. ஜன்னல் வழியே தெரிந்தவை இப்போது சாலையில் திரும்பிவிடுகின்றன. ஜன்னலில் காட்சிகள் மறைகின்றன. ஜன்னல் கம்பிகளும் அவற்றினிடையே துண்டு துண்டாய் ஆகாயமும் தான் தெரிந்தன. அவருடைய இதயம் துடித்தது, தவித்தது. எல்லாமே போகிற மாதிரி அடித்து கொண்டது. மறந்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டுக்கொண்டே சமையற்காரன் அவருடைய அறைக்குள் வந்தான். தவசிப்பிள்ளே, இந்த ஜன்னலை மூடிவிடு என்றார் அவர். இந்த ஒரே ஜன்னல் தானுங்களே இந்த அறைக்கு, மூடினால் காற்று வராதே. முட்டாள், பேசாதே, உடனே மூடிவிடு. இல்லாவிட்டால் நான் செத்துப்போய் விடுவேன். என்னால் தாங்க முடியாது, மூடிவிடு. இரண்டு கைகளாலும் நெஞ்சை இறுக்கி பிடித்து கொண்டு கூச்சலிட்டார் அவர். சமையற்காரன் அரண்டு போனான். உடனே ஜன்னலை இழுத்து மூடினான். மருந்து கொண்டு வரட்டுங்களா? எங்கிருந்து கொண்டு வருவாய்? மருந்துதான், வண்டி ஏறி ரயிலுக்கு போய்விட்டதே. அழுது கொண்டே பதிலுக்கு அவனை கேட்டார் அவர். அவன் விழித்தான். அவர் கேட்டது அவனுக்கு புரியவில்லை. பருப்பு வெந்துவிட்டதா என்று பதம் பார்க்க உள்ளே போய்விட்டான் அவன். இங்கே இதயம் வெந்து கொண்டிருந்தது அவனுக்கு புரியவில்லை. இதேபோல் பல பிரபல எழுத்தாளர்களின் கதைகளை ஒலிவடிவில் கேட்க தமிழ் கதை பூங்கா சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.